சொத்து குவிப்பு வழக்கு விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2001 முதல் 2006 வரை ஓ பன்னீர்செல்வம் அமைச்சராக இருந்தபோது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அடுத்து வந்த திமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 2011 அதிமுக அரசு மீண்டும் அமைந்தபின் ஓபிஎஸ் மீதான வழக்கை விசாரிக்க அளித்த அனுமதியை சபாநாயகர் திரும்ப பெற்றார். மேலும் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியதால் அவர் மீதான வழக்கை சிவகங்கை நீதிமன்றம் 2012 தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளார். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளில் சிறப்பு நீதிமன்றங்களின் அனைத்து உத்தரவுகளும் மறு ஆய்வு செய்யப்போவதாக நீதிபதி தெரிவித்தார். எதிர்கட்சியினருக்கு எதிராக வழக்குகளை பதிவு செய்யும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதே நபர்கள் ஆளுங்கட்சி ஆகும்போது பச்சோந்தி போல் மாறி அவர்களை விடுவிக்க வழி செய்கிறது என்றும் நீதிபதி குற்றம் சாட்டினார். சபாநாயகர் தன்னை நீதிபதி போல கருதி சட்டத்தை குழிதோண்டி புதைத்துள்ளார் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். குற்ற விசாரணை நடைமுறைகள் கேலி கூத்து ஆக்கப்பட்டுள்ளது என்றும் பேசாமல் சட்டங்கள் எம்பி எம்எல்ஏக்களுக்கு பொருந்தாது என்று அறிவித்து விடலாம் என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்தார். பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 7 பேருக்கு நீதிபதி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 27 தேதிக்கு தள்ளி வைத்தாா்.